இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு மிகவும் மிகச்சிறந்த ஏராளமான நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த நூல்களை இப்பொழுதுதான் நான் வாங்க ஆரம்பித்திருக்கிறேன். அதில் முதல் பார்வைக்கு நான் மிக முக்கியமாக கருதக்கூடிய நூல்கள் ஒரு மூன்று நூல்களை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக சோபாசக்தியினுடைய இச்சா என்கிற நாவல். இந்த நாவல் இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாவலாக நினைக்கிறேன். இலங்கையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சோபாசக்தி அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழின் மிகவும் நன்கறியப்பட்ட மிக முதன்மையான நாவலாசிரியர்களில் ஒருவர். முக்கியமாக இலங்கையினுடைய போர் சூழல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு நெருக்கடிகள், இதையெல்லாம் மிக அற்புதமாக அவர் தன்னுடைய நாவல்களில் அவர் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். இதற்கு முன்பு வெளிவந்த அவருடைய பாக்ஸ் போன்ற நாவல்களாக இருக்கட்டும், பல நாவல்களில் அவர் இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போ இம் என்கிற ஒரு நாவல் அந்த வகையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாவல். இப்போது அவருடைய இந்த புதிதாக இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த நாவல் என்பது இந்த இச்சா என்கிற நாவல். இலங்கை தான் உலகிலேயே தற்கொலை செய்து கொள்பவர்களை அதிகமாக கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. தற்கொலையில் இலங்கை முதலிடம் வகிக்கிறது. இந்த போர் சூழலில் தற்கொலைகள் எப்படி, தற்கொலை மனோபாவம் உருவாகிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மானுட பேரவலங்கள், இதைத்தான் இந்த நாவல் பேசுகிறது. இதை ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்புலத்தில் வைத்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நாவலாக தமிழ் சமூகத்தினுடைய, தமிழர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்தை சொல்லக்கூடியதாக, யுத்தத்தினுடைய ஒரு இன்னொரு கோர முகத்தை சொல்லக்கூடியதாக இந்த நாவல் இருக்கிறது. நான் பரிந்துரைக்கக்கூடிய இன்னொரு புத்தகம் என்பது, இந்த கண்காட்சிக்கு வந்த புதிய புத்தகம் என்பது, ஆலி செந்தில்நாதன் அவர்கள் எழுதிய மொழி எங்கள் உயிருக்கு நேர் என்ற புத்தகம். இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்திக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு காலத்தில் தமிழகம்தான் முன்னெடுத்தது. 1938 தமிழகம் எங்களுக்கு மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, இரண்டு மொழிகளே போதும் என்று சொன்னபோது ஏனைய இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் நம்மை விசித்திரமாக பார்த்தார்கள். ஏன் தமிழகம் மட்டும் தனித்து நிற்கிறது, ஏன் ஒரு தனி தீவாக இருக்கிறது என்று. ஆனால் தமிழகம் அன்றைக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதுதான் சரியானது என்பதை இன்றைக்கு வரலாறு நிரூபித்திருக்கிறது. இன்று வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும், அல்லது மேற்கு வங்கம், கர்நாடகா, அல்லது கேரளா, இது போன்ற எல்லா மாநிலங்களிலும், இந்தி பேசாத மாநிலங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்று மும்முரமடைந்திருக்கிறது. இந்தியா என்பது இந்தி பேசுகிற இந்தியாவாகவும் இந்தி பேசாத இந்தியாவாகவும் பிளவுண்டு நிற்கிறது. அப்படி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை மையமாக வைத்து தாய்மொழி கல்வியினுடைய அவசியத்தை முன்னிறுத்தி தாய்மொழியில் கற்பதன் மூலமாக சமூக பொருளாதார விடுதலையை எப்படி அடைய முடியும் என ஒரு விரிவான பார்வையை ஆலி செந்தில்நாதன் அவர்களுடைய இந்த புத்தகம் முன்வைக்கிறது. அதேபோல் தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளினுடைய தொகுப்பான விடியல் பதிப்பம் வெளியிட்டிருக்கக்கூடிய என்றும் பெரியார் என்கிற அந்த நூல், என்றும் அம்பேத்கர் அன்று பெரியார் அன்றும் என்றும், அதே போல் அம்பேத்கர் அன்றும் என்றும், இந்த இரண்டு நூல்களுமே நம்முடைய காலத்தில் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்க வேண்டிய நூலாக நான் பார்க்கிறேன். இந்த இரண்டு நூல்களுமே இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சாதிய மதவாத சூழலை, வன்முறையை எதிர்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக இந்த நூல்கள் இருக்கும். அந்த வகையில் ஏராளமாக இந்த புத்தக கண்காட்சியில் விரிந்து பரவி கிடக்கிற நூல்களில் இந்த நூல்களை நான் முதன்மையாக உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்.